ஹாய் எவ்ரிவன், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் தமிழ் மட்டுமே 100 மார்க்குக்கு வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ நம்ம தமிழை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி தமிழை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இலக்கணம் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இலக்கணம் அப்படின்னாக்கா ஒரு மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உதவுவது, அதுக்கு பேர் தான் வந்து இலக்கணம். இப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறோன்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம எப்படி பேசணும், எந்தெந்த சொற்களை உபயோகப்படுத்தி கரெக்டாக பிழை இல்லாமல் பேசணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது தான் வந்து இலக்கணம். ஸோ நம்ம இலக்கண முறைப்படி அததுக்குன்னு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி பேசணும் அப்படின்னாக்கா கரெக்டான இலக்கண முறைப்படி வந்து பேசலாம், எந்த வித பிழையும் இருக்காது. அதுக்கு பேர் தான் வந்து இலக்கணம். நெக்ஸ்ட்டு வந்து மொழி இலக்கணம். மொழி இலக்கணம் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தனிநிலை, இங்கிலீஷில் ஐசோலேஷன். செகண்ட் வந்து ஒட்டுநிலை, இங்கிலீஷில் வந்து அக்லூட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு வந்து உட்பிணைப்பு நிலை, இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு 3 டைப்பாக வந்து மொழி இலக்கண அமைப்பை வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து தனிநிலை. தனிநிலை அப்படின்னா என்னன்னாக்கா சொற்கள் எல்லாமே வந்து தனித்து நின்று ஒரு பொருளை தரும், அதுக்கு பேர் தான் வந்து தனிநிலை. ஃபார் எக்ஸாம்பிள், வா, போ, நட, படி அப்படின்னு இருக்குனாக்கா இதில் வா அப்படின்றது வந்து ஒரு தனி சொல், அது வந்து தனியாகவே நின்று ஒரு பொருளை குறிக்குது. அதனால தான் வந்து இது பேர் வந்து தனிநிலை. செகண்ட் வந்து ஒட்டுநிலை. ஒட்டுநிலைனா என்னன்னாக்கா தனிநிலை சொற்களோடு வேறு வேறு உறுப்புகள் சேர்ந்து சொற்களாக அமைவதற்கு பேர் தான் வந்து ஒட்டுநிலை. தனிநிலைனாக்கா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அந்த வா போ அப்படின்ற அந்த ஒரு தனித்த எழுத்துக்கள் வந்து தனித்து நின்று ஒரு சொல்லாக ஒரு பொருள் தர்றது மாதிரி, ஒட்டுநிலையில் வந்து அந்த தனி சொல்லோடு வேற வேற உறுப்புகள் சேர்ந்து ஒரு சொல்லாக அமைகிறது தான் வந்து ஒட்டுநிலை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அறிஞன். அறிஞன் அப்படின்றது வந்து பிரித்தோம்னாக்கா அரி பிளஸ் இங் பிளஸ் அன் அப்படின்னு வரும். இதில் ஃபஸ்ட்டு வர்ற அரி வந்து பகுதி, செகண்ட் வர்ற இஞ்சி வந்து இடைநிலை, அண்ட் லாஸ்ட்டாக வர்ற அன் வந்து விகுதி. தமிழ் மொழி அப்படின்றது வந்து ஒரு ஒட்டுநிலை மொழி. தேர்ட் ஒன் வந்து உட்பிணைப்பு நிலை, இன்ஃப்ளெக்ஷன். உட்பிணைப்பு நிலைனாக்கா பகுதி விகுதி அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது. ஸோ அதுதான் வந்து உட்பிணைப்பு நிலை. எக்ஸாம்பிள் வந்து இப்போ சோழ நாடு அப்படின்றது வந்து சோநாடுன்னு குறிப்பிடுவோம். கொண்டு வா அப்படின்றது வந்து கொனா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். ஸோ இதை நம்ம வந்து எடுத்தோடனே ஈஸியாக வந்து பகுதி விகுதின்னு பிரிக்க முடியாது. அதனால் இது வந்து உட்பிணைப்பு நிலை அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து திணை. திணை அப்படின்றது பார்த்தோம்னாக்கா 2 வகைப்படும். அது எதை வச்சு இதை 2 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னாக்கா உயர்ந்த குலம், சிறந்த ஒழுக்கம், பகுத்தறிவு உடைய இனப்பொருட்கள், அது எல்லாமே வந்து உயர்திணையில் வரும். இவை அல்லாத அனைத்துமே வந்து அக்ரிணை அப்படின்றதில் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பால். பால் அப்படின்றத வந்து பகுப்பு அப்படின்னு இன்னொரு பொருளாலையும் வந்து குறிப்பிடுவோம். ஸோ பால் அப்படின்றது வந்து உயர்திணை அக்ரிணை அப்படின்ற அந்த 2 திணைகளுக்குள்ள இருக்கிற அனைத்தையுமே வந்து பொதுவாக வந்து பகுத்து 5 பிரிவாக வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஆண் பால், செகண்டு பெண் பால், தேர்டு பலவின் பால், ஒன்றன் பால், பலர் பால். இதில் ஆண் பால் அப்படின்றது வந்து ஆணை குறிக்கும், பெண்பால் வந்து ஒரு பெண்ணை குறிக்கும், பலர்பால் அப்படின்றது வந்து பலரை குறிக்கும், ஒன்றன் பால் அப்படின்றது வந்து உயிரற்ற ஒரு ஒன்றை குறிக்கும், பலவின் பால் என்பது பலவற்றை குறிக்கும். இங்கிலீஷில் வந்து ஆண்பாலை வந்து ஹீ, பெண்பால் ஷீ, பலர்பால் வந்து தே, ஒன்றன் பால் வந்து இட்டு, பலவின் பால் வந்து தே அப்படின்றது வந்து டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் இந்த 3 வந்து உயர்திணையில் வரும். ஒன்றன் பால், பலவின் பால் 2 வந்து அக்ரிணையில் வரும். நெக்ஸ்ட் வந்து தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணம் வந்து 5 வகைப்படும். இலக்கணம்னா என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். மொழியை பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் காரணமாக இருப்பது தான் வந்து இலக்கணம். இலக்கணம் வந்து 5 வகை என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ இந்த 5 வகையான இலக்கணமும் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய
பேச்சு வந்து எந்தவித பிழையுமின்றி, பேச்சும் எழுத்தும் எந்தவித பிழையுமின்றி இருக்கும். அதுக்கு தான் வந்து இலக்கணத்தை வந்து ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எழுத்து இலக்கணம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். எழுத்து இலக்கணம் அப்படின்னாக்கா எழுதப்படுகின்ற காரணத்தால் இவை வந்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து எழுத்து அப்படின்றது. எழுத்து அது வந்து ரெண்டு டைப்பாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து முதல் எழுத்து, அடுத்தது வந்து சார்பெழுத்து. முதல் எழுத்து, முதல் எழுத்து எதுன்னு பார்த்தோம்னாக்கா முதல் எழுத்து மொத்தம் வந்து 30, அதில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இது ரெண்டும் சேர்ந்து மொத்தம் 30 எழுத்து தான் வந்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சார்பெழுத்துக்கள் அப்படின்றது வந்து சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வந்து சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். உயிரெழுத்து வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கலாம். ஒன்று குறில், இன்னொன்று நெடில். உயிரெழுத்துக்கள் 12 உயிரெழுத்துக்களில் 5 குறில் எழுத்துக்கள், 7 நெடில் எழுத்துக்கள் இருக்கும். மெய்யெழுத்துக்கள் 18 வந்து வள்ளினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக பிரிக்கலாம். வள்ளினமில் 6 மெய்யெழுத்துக்களும், மெல்லினமில் 6 மெய்யெழுத்துக்களும், இடையினமில் எஞ்சி இருக்கக்கூடிய 6 மெய்யெழுத்துக்களும் வரும். ஃபஸ்ட்டு வந்து முதல் எழுத்து, முதல் எழுத்து மொத்தம் 30, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. தென் உயிரெழுத்து உயிரெழுத்து அப்படின்னா என்னன்னாக்கா பிற எழுத்துக்களின் துணையின்றி தானே இயங்க வல்ல எழுத்துக்கள் தான் வந்து உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்து வந்து இரண்டு வகையாக வந்து பிரிக்கலாம். உயிர்குறில், உயிர் நெடில் அப்படின்னு சொல்லுவோம். இதில் உயிர்குறில் அப்படின்றது எல்லாமே வந்து குறில் எழுத்துக்கள். அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 எழுத்துக்களும் வந்து உயிர்குறில். நெடில் எழுத்துக்கள் என்னென்னு பார்க்க போனோம்னா அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துமே வந்து உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்து என்னென்னாக்கா அ, இ, உ, அதுதான் வந்து சுட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சுட்டெழுத்து என்னென்னாக்கா ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்து தான் வந்து சுட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அ, இ, உ இருக்குனாக்கா அவை வந்து சுட்டெழுத்துக்கள். அதை எதை வச்சு சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா அ அப்படின்ற எழுத்து வந்து அவன், ஈன்ற எழுத்து வந்து இவன், ஊன்ற எழுத்து வந்து உவன் அப்படின்ற ஒன்றை சுட்டி காட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதால அதை வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அ, இ, உ அப்படின்றது வந்து சுட்டெழுத்துக்கள். அதை சுட்டி காட்டி வர்ற பெயருக்கெலாம் வந்து வந்து சுட்டு பெயர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். சுட்டெழுத்து மொத்தம் வந்து 5 வகைப்படும். ஃபஸ்ட்டு அகச்சுட்டு, அடுத்தது புறச்சுட்டு, மூன்றாவது அண்மை சுட்டு, 4வது செய்மை சுட்டு, 5 வந்து சுட்டு திரிபு. ஃபஸ்ட்டு வந்து அகச்சுட்டு அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். சொற்களின் உள்ளேயே சுட்டெழுத்துக்கள் அடங்கி வரும், அதுக்கு தான் வந்து அகச்சுட்டு அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் வந்து அவன், இவன், உவன் அப்படின்ட்டு இருக்குதுன்னா அதில் அவன் அப்படின்ற அந்த சொல்லுக்குள்ளேயே வந்து நம்ம சுட்டெழுத்து வந்து அடங்கி வந்துருச்சு. ஸோ அது எல்லாமே ஒரே சொல்லாக இருக்கிறதால அதுக்கு பேர் வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் வந்து புறச்சுட்டு. புறச்சுட்டு அப்படின்றது வந்து சுட்டெழுத்து அ, இ, உ அப்படின்ற எழுத்து வந்து சொல்லுக்கு வெளியே நிற்கும் அப்படி நின்றுச்சுனாக்கா அதுக்கு பேர் வந்து புறச்சுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், அப்பையன், இப்பையன், உப்பையன் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பையன் அப்படின்ற வார்த்தை சொல்லுக்கு வெளியே வந்து சுட்டெழுத்து இருக்கிறதால இது வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது வந்து அண்மை சுட்டு. அண்மை சுட்டு அப்படின்றது அண்மையில் இருக்கிற ஒன்றை வந்து சுட்டி காட்டுவதற்கு தான் வந்து அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து இவ்வீடு, இக்குதிரை, இவன். அண்மை அப்படின்னாக்கா அருகாமையில், அருகாமையில் இருக்கக்கூடிய இவ்வீடு, அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த குதிரை, அருகாமையில் இருக்கக்கூடிய இவன் அப்படின்னு டினோட் பண்ணுறதால அதை வந்து அண்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த் ஒன் வந்து சேய்மை சுட்டு. சேய்மைனாக்கா அருகில் இல்லாமல் தொலைவில் இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், அவ்வீடு, அக்குதிரை, அவன். அவ்வீடுனாக்கா ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரி ஒரு குறிக்கும், அதுதான் வந்து சேய்மை சுட்டு. தென் 5வது வந்து சுட்டு திரிபு. அ, இ எழுத்துக்கள் திரிந்து அந்த பையன், இந்த பையன் என வந்தால் அது வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறோம்.
சுட்டு தெரிவுனா சுட்டெழுத்துக்கள் வந்து திரிந்து ஆ இ அப்படின்னு வராமல் அந்த இந்த அப்படின்னு சொல்லி திரிஞ்சு வர்றதால் இதை வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இவ்வளோதான், அஞ்சு டைப் ஆஃப் சுட்டெழுத்துக்கள் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து வினாவெழுத்து அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். வினா பொருளை காட்ட வரும் எழுத்துக்கள் வந்து வினாவெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மோஸ்ட்லி வினா எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இவைகள் தான் மோஸ்ட்லி வந்து வினா எழுத்துக்களாக வரும். அதாவது ஒரு வினா சொல்லினை உருவாக்க காரணமான எழுத்துக்கள் தான் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வினா எழுத்துக்களில் ஏ, யா அப்படின்ற இது ரெண்டுமே வந்து ஏ குறிலும் யா நெடில் இந்த ரெண்டு எழுத்துக்களும் வந்து சொல்லினுடைய முதலில் வரும். அதாவது இப்போ ஏ, யா அப்படின்ற இந்த இரண்டு எழுத்துக்களை பயன்படுத்தி சொல் எழுதணும் அப்படின்னு வினா எழுத்து எழுதணும்னா எது, யாது, எவன் அப்படின்னு வரும். இதில் இந்த ஏ, யா இந்த இரண்டு எழுத்துமே வந்து சொல்லினுடைய முதல்ல வந்துடும். அப்போ தான் வந்து அது ஒரு வினா எழுத்தா வினா சொல்லாக அமையும். அடுத்தது வந்து ஆ, ஓ இரண்டுமே வந்து நெடில். இந்த இரண்டுமே வந்து பார்த்தோம்னாக்கா சொல்லினுடைய இறுதியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அவனா, எவனோ, இந்த இரண்டு எழுத்துலேயுமே ஆ, ஓ அப்படின்றது வந்து இறுதியில் வந்திருக்கு. ஸோ இந்த ஆ, ஓ இரண்டு எழுத்துமே வந்து சொல்லின் இறுதியில் வந்து ஒரு வினாவெழுத்தை வினா சொல்லை உருவாக்குகிறது. லாஸ்ட்டாக வந்து ஏ, ஏ நெடில். ஏ அப்படின்ற எழுத்து வந்து சொல்லினுடைய முதலிலும் இறுதியிலும் நின்று வினா சொல்லை உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன், ஏது, வந்தானே. இதில் ஏன், ஏது அப்படின்றதில் வந்து முதல்லையே வந்து அந்த ஏன்ற வார்த்தை இருக்குது. வந்தானே அதில் வந்து இறுதியில் வந்து ஏ அப்படின்ற எழுத்து வந்து இது வந்து ஒரு வினாச்சொல்லாக உருவாகிறது. வினாவெழுத்து இரண்டு வகைப்படும். ஒன்று வந்து அகவினா, ரெண்டாவது வந்து புறவினா. அகவினானா என்னன்னாக்கா அந்த வினா எழுத்து ஏ, ஓ, உ அப்படின்ற அந்த எழுத்தாவது ஒரு எழுத்து வந்து சொல்லினுடைய உள்ளேயே நின்று ஒரு வினா சொல்லினை உருவாக்குவதற்கு பேர் வந்து அகவினா. அதுவே அது அந்த சொல்லுக்கு வெளியே நின்று ஒரு வினா சொல்லை உருவாக்கினால் அதுக்கு பேர் வந்து புறவினா. அகவினாக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏன், எங்கு, எப்படி, யாவன். இது எல்லாமே ஒரே சொல்லாக இருக்குது. ஸோ இதை பிரித்தாலும் பொருள் தராது. அதனால் இது வந்து அகவினா சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். புறவினாவில் பார்த்தோம்னாக்கா எப்போது, எவ்வூர், வந்தானோ, அவனோ, அவன், அவனா இந்த எழுத்துக்கள்லாம் வந்து போது அப்படின்ற இதுக்கு வெளியே வந்து வினா எழுத்து இருக்கிறதால இதை வந்து புறவி. அடுத்தது வந்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. மெய்யெழுத்துக்களை மூன்று வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னாக்கா தனித்து இயங்காத எழுத்துக்கள், பிற உயிர் ஒளிகளின் துணை கொண்டு மட்டுமே இயங்கும் எழுத்துக்கள். அதை தான் வந்து மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். மெய்யெழுத்துக்கள் வந்து இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, அதுலேருந்து லாஸ்ட்டு இன்னு வரைக்கும் இருக்கிற அந்த 18 எழுத்துக்கள் தான் வந்து மெய்யெழுத்துக்கள். இந்த மெய்யெழுத்துக்களை வந்து மூணு வகையாக பிரிக்கிறோம். அது எது எதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வல்லினம், அடுத்தது மெல்லினம், அடுத்தது இடையினம். வல்லினம் அப்படின்னா என்னென்னா ஒரு சிறிய முயற்சி கொண்டு வன்மையாக ஒழிக்கப்படுகின்ற காரணத்தினால் இந்த ஆறு எழுத்துக்களுமே வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். வல்லின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னாக்கா இக்கு, இங்கு, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. அதாவது ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கசட தபர வல்லினம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் வந்து மெல்லினம். அவ்வளவான முயற்சிகள் இல்லாமல் மென்மையாக ஒழிக்கப்படுகின்ற காரணத்தினால் இவை வந்து மெல்லினம் அப்படின்னு சொல்லியும் குறிக்கப்படுகிறது. மெல்லினம் என்னென்ன அப்படின்னாக்கா இஞ்சு, இஞ்சு, இன்னு, இந்து, இம், இன். இந்த ஆறு எழுத்துக்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஞஞ்சன நமன மெல்லினம். தேர்டு வந்து இடையினம். வன்மையாக ஒழிக்கப்படுவதற்கும் மென்மையாக ஒழிக்கப்படுவதற்கும் இடையில் ஒழிப்பதால் இவை வந்து இடையினம் அப்படின்னு சொல்கிறோம். இடையினம் எது எதுன்னு பார்த்தோம்னா மீதி இருக்கிற அந்த 18 எழுத்துக்களில் 12 எழுத்துக்கள் போயிடுச்சு, மீதி லாஸ்ட்டாக இருக்கிற ஆறு எழுத்துக்களுமே வந்து இடையின எழுத்துக்கள். எரள வழள இடையினம்.
நெக்ஸ்ட்டு வந்து மொழியினுடைய முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படின்னாக்கா 22 எழுத்துக்கள். தமிழ் இலக்கண விதிப்படி 22 எழுத்துக்களை தான் வந்து மொழியினுடைய முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மொழியினுடைய முதல் எழுத்துக்கள் வந்து முதல் நிலை எழுத்துக்கள் அப்படின்றும் சொல்லி அழைக்கலாம். 22 எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்துக்கள் 12, முதல் நிலை மெய்யெழுத்து 10 ஆகிய 22 எழுத்தும் சேர்ந்து தான் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் அல்லது முதல் நிலை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் எழுத்துக்கள் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு சொல் அல்லது வார்த்தை ஏதாவது தொடங்குச்சுனாக்கா அதனுடைய முதல் எழுத்தாக அமையக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் தான் வந்து முதல் நிலை எழுத்துக்கள் அல்லது மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொழி முதல் நிலை மெய்யெழுத்து எதுன்னு பார்க்க போனோம்னா, கா, சா, தா, ந, ப, ம, வா, யா, ஞ, ந. மொழி முதலில் வரக்கூடாத எழுத்துக்கள் அது எது எதுன்னு பார்த்தோம்னா, டா, ந, ரா, லா, ரா, லா, ரா, ந, அக்கேனா. அக்கேனான்றது வந்து எப்பொழுதுமே வந்து மொழியினுடைய முதல்ல, ஒரு வார்த்தையினுடைய முதல்ல வந்து அக்கேனா வந்து ஆரம்பிக்காது. ஸோ அதே மாதிரியே வந்து ரா, சின்ன ரா, அதுலேயுமே வந்து ஒரு வார்த்தை ஆரம்பிக்காது. இப்போ ராவிலே ஏதாவது பேர் எழுதினாலும் அதுக்கு முன்னாடி வந்து ஈ அப்படின்ற ஒரு எழுத்தை போட்டு தான் எழுதுவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா, இது வந்து இலக்கண விதிப்படி ரா அப்படின்றது வந்து முதல் எழுத்தாக வரக்கூடாது. ஸோ அதனால் இப்போ ராமன் அப்படின்ற பேர் இருக்குன்னா கூட இராமன் அப்படின்னு சொல்லி தான் எழுதுவாங்க. ஞா அப்படின்ற எழுத்து வந்து ஆதி முன்னாடி முற்காலத்தில் வந்து வழக்கத்தில் இருந்துச்சு, ஞானம். ஆனால் இப்போது வந்து அந்த ஒரு எழுத்து வந்து முதல் எழுத்தாக வழக்கத்தில் இப்போதைக்கு அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்தது ஞா அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, ஞா, ஞே, ஞோ ஆகிய நான்கு எழுத்துக்கள் மட்டும் வந்து முதல் எழுத்தாக வரும். யாவில் யா, யா, யு, யு, யோ, யௌ ஆகிய ஆறு எழுத்துக்களும் வந்து முதல் எழுத்துக்களாக வரும். இப்போ ஒரு சொல்லுக்கு முன்னாடி எப்படி முதல் எழுத்துக்கள்னு இருக்கோ அதே மாதிரி ஒரு மொழியினுடைய இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 24 எழுத்துக்கள் இருக்குது. இவை வந்து இறுதி நிலை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இறுதி நிலை எழுத்துக்கள் அல்லது மொழி இறுதி எழுத்துக்கள் அது எந்தெந்த எழுத்துக்களை சொல்கிறோன்னா, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 11. அந்த 11 எழுத்தும் என்னென்னாக்கா, இஞ்ஞு, இன்னு, இந்து, இம்மு, இ, இர், இல், இவ், இழ், இல், இன். ஆக மொத்தம் 24 எழுத்துக்களுமே வந்து மொழியினுடைய இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மொழியினுடைய இறுதியில் வந்து இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இவ், இர் இந்த 7 எழுத்துக்களும் வந்து இறுதியில் வரக்கூடாது அப்படின்றது வந்து தெளிவு. உயிரெழுத்துக்கள் அளபடையின் போது மட்டுமே வந்து இறுதியில் வரும். அதே மாதிரி இந்த மொழியினுடைய இறுதி எழுத்துக்கள் தான் வந்து ஒரு சொல்லினுடைய இறுதியில் வந்து முற்றுப்பெறும். உயிரெழுத்துக்கள் எல்லாமே வந்து மொழியினுடைய முதல்ல வரும், அளபடையின் போது மொழியினுடைய இடையில் வரும். மற்றபடி உயிரெழுத்துக்கள் வந்து மொழியினுடைய இறுதி எழுத்துக்களாக அமையாது. அடுத்தது வந்து மொழி இடை எழுத்துக்கள். மொழியினுடைய முதல் எழுத்துக்களையும் பார்த்தோம், மொழியினுடைய இறுதி எழுத்துக்களையும் பார்த்தோம். இப்போ இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மொழி இடை எழுத்துக்கள் பார்த்தோம்னா, மெய்யெழுத்துக்கள் 18 மொழியினுடைய இடையில் வரும், உயிர்மெய் எழுத்துக்களும் இடையில் வரும், ஆயுத எழுத்து அளபடையில் மட்டும் உயிரெழுத்து சொல்லின் நடுவில் வரும். இந்த அனைத்து எழுத்துக்களுமே வந்து மொழியினுடைய இடை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஆகிய நான்கு எழுத்துக்களுமே வந்து தம்முடன் தாமே மயங்கும். மயங்கும் அப்படின்னாக்கா அந்த எழுத்து வந்து இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த நான்கு எழுத்துமே வந்து அதனுடைய இன உயிர் உயிர்மை எழுத்தாக வந்து இரட்டிப்பாகும். அதை தான் வந்து தானே மயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, பக்கம், அச்சம், மத்தளம், கப்பல் இந்த எழுத்துக்களில் இக்கு அப்படின்ற எழுத்துக்கு பக்கத்தில் கா வந்திருக்கு, அச்சம்ன்ற வார்த்தையில் இச்சுக்கு பக்கத்தில் சா வந்திருக்கு, இத்துக்கு பக்கத்தில் தா வந்திருக்கு மத்தளத்தில், கப்பலில் இப்புக்கு பக்கத்தில் பா வந்திருக்கு. இதை தான் வந்து அந்த நான்கு எழுத்துக்களும் அந்த எழுத்துக்களுடனே தாமே மயங்கும் அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட்டு வந்து இர் இழ் அடுத்தடுத்து அதே மெய்கள் வந்த சொல் அமையாது. ஃபார் எக்ஸாம்பிள் முற்றம் முர்றம் அப்படின்னு வராது. இது வந்து முற்றம் அப்படின்ற எழுத்தாக வரும். பள்ளம் அப்படின்றப்போ பெரிய இல்லா வரும். இழு அப்படின்றது வந்து வராது. பள்ளம் அப்படின்னு வராது. பள்ளம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுனாக்கா இந்த இர் இழ் அங்கே அப்படின்ற இந்த ரெண்டு எழுத்துமே வந்து அதனுடைய எழுத்தாக வந்து இரட்டிப்பாகாது அப்படின்றது தான் வந்து சொல்கிறோம். அடுத்தது வந்து இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னாக்கா எழுத்துக்கள் பிறக்கும் இடம், ஒழிக்கும் முயற்சி மற்றும் கால அளவு ஆகியவற்றால் ஒரு எழுத்து மற்ற எழுத்தை ஒத்திருப்பின் அதை வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இனம் அப்படின்னாக்கா ஒரே மாதிரி இருக்கக்கூடியதை அப்படி தான் வந்து இனம் சொல்கிறோம். அது எந்த விதத்தில் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா அது வந்து பிறக்கும் இடம், ஒழிக்கும் முயற்சி, கால அளவு. அதாவது ஒரு எழுத்து மாதிரியே இன்னொரு எழுத்தையும் நம்ம வந்து உச்சரிக்கிறோம், அதனுடைய ஒளி இருக்குது, அதனுடைய கால அளவு இருக்குது அப்படின்னா அதை வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி வந்து வரிசைப்படுத்துகிறோம். உயிரெழுத்தில் இருக்கிற இன எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அ, ஆ, இ, ஊக்கு, ஊ. அதாவது உயிரெழுத்தில் இருக்கிற எல்லா குறிலெழுத்துக்குமே அதனுடைய நெடில் எழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்களாக அமைகின்றது. இதில் ஓ ஓ ஐக்கு வந்து இ அப்படின்றது இன எழுத்தாக இருக்கும். அவுக்கு வந்து ஊ அப்படின்றது வந்து இன எழுத்தாக இருக்கும். ஸோ இந்த ஐ இ அப்படின்றது இரண்டுக்குமே வந்து பொதுவாக வந்து உச்சரிப்பு இதில் வந்து வித்தியாசம் இருக்காது. ஐ ஐ அப்படியே ஈல முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அவு அவு எடுத்துட்டோம்னு சொன்னோம்னாக்கா அது வந்து ஊல முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இரண்டு எழுத்துக்களுடைய உச்சரிப்புமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதால இதை வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுவே மெய்யெழுத்துக்களுடைய இன எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா இக்கு இங் இச் இங் இட் இன் இத் இந்த் இப் இம் இர் இன். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அங்கம், பஞ்சம், பண்டம், கம்பம். அதாவது ஃபஸ்ட்டு அங்கம் எடுத்துக்கிட்டோம்னா இக்கு இங் ரெண்டுமே வந்து இன எழுத்துக்கள். ஸோ அதனால் இங் அப்படின்ற மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் கா அப்படின்ற உயிர்மை எழுத்து வந்து அடுத்த எழுத்தாக வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பண்டம் அப்படின்ற வார்த்தையில் பார்த்தோம்னா இன் அப்படின்ற மெய்யெழுத்துக்கு அடுத்தது வந்து அதனுடைய இன எழுத்தான இட் அப்படின்ற மெய்யெழுத்துடைய உயிர்மை எழுத்து அதாவது டா அப்படின்ற எழுத்து வந்து வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து மெய்யெழுத்துக்களுள்ள இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது வந்து மெய்மயக்கம். மெய்மயக்கம் வந்து மூன்று வகைப்படும். ஒன்று வந்து உடல்நிலை மெய்மயக்கம், இரண்டாவது வேற்றுநிலை மெய்மயக்கம், அடுத்தது வந்து ஈரோற்று மெய்மயக்கம். மெய்மயக்கம் அப்படின்னாக்கா ஒரு மெய்யெழுத்து அதனுடைய இன எழுத்தோடு மயங்கி வருவது தான் வந்து மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா என்னென்னா தன் எழுத்தோடு மட்டும் சேர்ந்து வரும் இக்கு இச் இத் இப் ஆகிய நான்கு எழுத்துக்கள் தான் வந்து உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த நான்கு மெய்யெழுத்துமே அதற்கு ஈக்குவலான உயிர்மை எழுத்து அடுத்த எழுத்தாக வருவது தான் வந்து உடல்நிலை மெய்மயக்கம். அதாவது அச்சமில் இருக்கிற இச்சு வந்து அதனுடைய அடுத்த எழுத்தான வந்து சா உயிர்மை அதனுடைய உயிர்மை எழுத்து அடுத்த எழுத்து வர்றதால இதை வந்து உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னாக்கா தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் தான் வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள்னால் சின்ன இர் அண்ட் எழு அதாவது தேர்ச்சி அப்படின்ற வார்த்தையில் தே இர் அடுத்த எழுத்து வந்து அதனுடைய ஈக்குவல் எழுத்தான உயிர்மை எழுத்து வராமல் வேறொரு மெய்யெழுத்து வந்திருக்கிறதால இதை வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்கிறோம். அதாவது இருக்கு பக்கத்தில் ரா வராமல் இச் வந்திருக்கிறதால இது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம். இதுவே இருக்கு பக்கத்தில் அதனுடைய உயிர்மை எழுத்தான ரா வந்ததுன்னா அது வந்து உடல்நிலை மெய்மயக்கம். இங்கே வந்து ரா வந்ததுன்னா அதுக்கு வந்து பொருள் வராது. ஸோ அதனால் வந்து இச்சு வந்து தேர்ச்சி அப்படின்ற வார்த்தையாக முடிஞ்சிருக்கு. அதனால் இது வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்லி சொல்கிறோம். மூன்றாவது வந்து ஈரொற்று மெய்மயக்கம். ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னா என்னென்னா
தனி அல்லது கூட்டு சொற்களின் இடையில் ஈ இர் இழ் ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும். அதாவது எக்ஸாம்பிள், இப்போ ஈ அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா, யா மேலே புள்ளி வச்ச வார்த்தை ஈ எடுத்துக்கிட்டோம்னா, காய்ச்சல், அதனுடைய இடையில் வந்து சொற்களினுடைய இடையில் ஈரொற்றாய் வரும் அப்படின்னாக்கா இச், ஈக்கு பக்கத்தில் இச் வந்து அதனுடைய எழுத்து வந்து உயிர்மையாக வந்து முடியும். இப்போ ஈக்கு அடுத்தது வந்து இச் அப்படின்ற மெய்யெழுத்தும் அதனுடைய உயிர்மை எழுத்து அடுத்து வந்து காய்ச்சல்னு முடியுது. அதே மாதிரியே நாய்க்கால் அப்படின்றதுல ஈக்கு அடுத்து இக்கு வந்திருக்கு. ஸோ அதனுடைய அடுத்த இக்கு அப்படின்றதால அதனுடைய நெடில் உயிர் நெடில் வந்து உயிர்மை நெடில் வந்து கா அப்படின்ற சொல் வந்து நாய்க்கால்னு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரியே இருக்கு வந்து உயர், இருக்கு அடுத்தது வந்து இச்சு வந்திருக்கிறதால அதனுடைய எழுத்தான சி அப்படின்ற உயிர்மை எழுத்து கொண்டு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் தேர்கால், இருக்கு அடுத்தது இக்கா அப்படின்றது வந்திருக்கு. இழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீழ்ச்சி, வீழ்ச்சின்ற வார்த்தையில் இழுக்கு அப்புறம் இச்சி கொண்டு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி காழ்ப்புணர்ச்சி அப்படின்றது வந்து இப்பு வந்திருக்கு, அந்த லாஸ்டில் வந்து இச்சி வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து ஈரொற்று மெய்மய சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் மொத்தம் வந்து 10 வகைப்படும். அதுக்கு முன்னாடி சார்பெழுத்துனா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சார்பெழுத்துக்கள் அப்படின்றது வந்து ஒன்றை சார்ந்து பிறக்கும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அதுக்கு முன்னாடி உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து பிறப்பதால் இவை வந்து சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இதனால தான் வந்து சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக்குறுக்கம், அவுகாரக்குறுக்கம், மகரக்குறுக்கம் மற்றும் ஆயுதக்குறுக்கம் அப்படின்னு சொல்லி 10 டைப்பாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து உயிர்மெய். உயிர்மெய் அப்படின்னாக்கா உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தோம்னாங்க 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. அது எப்படின்னா 12 உயிரெழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்களோடு சேரும்பொழுது 216 உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன. அதாவது 12 × 18 = 216 உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த உயிர்மை எழுத்துக்களுடைய ஒளி வடிவம் சவுண்ட் எப்படி இருக்கும்னாக்கா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதாவது இப்போ உயிர்மை எழுத்து ஒரு கா இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய மெய்யெழுத்து வந்து இக்கு, உயிரெழுத்து வந்து ஆ. ஸோ இது ரெண்டும், ஃபஸ்ட்டு மெய் அடுத்தது உயிர், ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இக்கா. அதுதான் வந்து ஒளியினுடைய வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வரி வடிவம். வரி வடிவம் அப்படின்னாக்கா எழுத்து வடிவம். அது உயிர்மை எழுத்தை எழுதும்பொழுது அந்த சேர்ந்து உருவாகக்கூடிய உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகக்கூடிய உயிர்மை எழுத்துடைய எழுத்து வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். அதாவது கா அப்படின்ற உயிர்மை எழுத்துடைய எழுத்து வடிவம் வந்து அதனுடைய மெய்யெழுத்தான இக் அப்படின்ற அந்த உருவத்தை ஒத்து இருக்கும். அதுதான் வந்து உயிர்மை எழுத்துக்கள். அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், இக்கு பிளஸ் ஆ ஈக்குவல் டு கா. இதில் இக்கு அப்படின்றது வந்து மெய்யெழுத்து, ஆன்றது உயிரெழுத்து. இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து மெய்யெழுத்தினுடைய வரி வடிவத்தையும் மெய்யெழுத்து பிளஸ் உயிரெழுத்தினுடைய ஒளி வடிவத்தையும் பெற்று கா அப்படின்னு சொல்லி உருவாகுது. இதை தான் வந்து உயிர்மெய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஆயுதம், ரெண்டாவது ஆயுதம். ஆயுதம் அப்படின்றது வந்து முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு சொல்லி வேறு வேறு பெயர்களில் வந்து இதை நம்ம வந்து அழைக்கிறோம். இது வந்து சொல்லினுடைய இடையில் மட்டும்தான் வரும் ஆயுதம். ஆயுத எழுத்தின் முன் குறிலும் பின்பு வள்ளின உயிர்மை குறில் மட்டுமே வரும் அப்படின்றது விதி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அக்கேனா வந்து ஒரு சொல்லில் வருதுனாக்கா அதனுடைய முன்னாடி வந்து குறில் எழுத்து இருக்கும். அந்த சொல்லில் அக்கேனாக்கு அடுத்தது வந்து உயிர்மெய்க் குறில் மட்டுமே வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கு அக்து எக்கு இருக்குனாக்கா, இப்போ நம்ம எக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்த அக்கேனாக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து குறில் எழுத்தாக இருக்குது. ஏன்றது குறில் எழுத்து, அதே மாதிரியே ஆன்றதும் குறில் எழுத்து. இந்த அக்கேனாக்கு பின்பு வள்ளின உயிர்மெய் குறில் மட்டுமே வரும். வள்ளின வள்ளினம்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே கசட தபர, ஈஸியாக ஷார்ட் ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கிறது கசட தபர. ஸோ அதில் வந்து தா அப்படின்றதும் வந்திருக்கு, கா அப்படின்றதும் வந்து, அதாவது கு அப்படின்றதும் வந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து வள்ளின உயிர்மெய், வள்ளின மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து சேரும்போது அதை வந்து வள்ளின உயிர்மெய் எழுத்துக்களாக மாறுது. ஸோ அதே மாதிரியே அந்த அக்கேனாக்கு அடுத்தது வந்து வள்ளின உயிர்மெய் எழுத்தான தூவும் வள்ளின உயிர்மெய் எழுத்தான கூவும் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அக்து எக்து. ஆயுதம் வந்துச்சுனாக்கா அதுக்கு முன்னாடி வந்து குறிலும் அடுத்தது வந்து வள்ளின உயிர்மெய் குறில் வரும். அப்படி வந்ததுனால தான் வந்து அது ஆயுதம். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து உயிரளப்படை. உயிரளப்படை என்ன அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அளப்படைனா என்னன்றதை பார்க்கலாம். அளப்படை வந்து இரண்டு வகைப்படும். ஃபஸ்ட்டு வந்து உயிரளப்படை, அடுத்தது ஒற்றளப்படை. உயிரளப்படை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று செய்யுளிசை அளப்படை, இன்னிசை, அடுத்தது வந்து சொல்லிசை. ஆ இ உ போன்ற உயிரெழுத்துக்கள் வார்த்தையின் நடுவிலும் கடைசியிலும் வருவதில்லை. அவ்வாறு வந்தால் அவை வந்து அளபடை. அளபடை அப்படின்றத வந்து அளவு ப்ளஸ் எடை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து அளபடை அப்படின்னு ஆச்சு. அதாவது ஆ இ உ அப்படின்ற மூணு எழுத்துக்களும் வந்து வார்த்தையினுடைய நடுவிலும் வராது, கடைசியிலும் வராது. இது வந்து சொல்லினுடைய ஆரம்பத்தில் முதல் எழுத்துக்களாக மட்டுமே வரும். இதுவாறு நடுவிலும் கடைசியிலும் அளபெடுத்து வருவதால் இதுக்கு வந்து அளபடை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து உயிரளப்படை அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். செய்யுளின் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெடில் ஏழும் அளபெடுத்து இனமான குறில் எழுத்துக்களாக வரும். அதுக்கு தான் வந்து அளபடை அப்படின்னு சொல்கிறோம். உயிரளப்படை அதாவது செய்யுளின் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்ய, அதாவது நெடில் எழுத்துக்கள் ஏழு உயிர் நெடில் எழுத்துக்களும் ஓசையை நிறைவு செய்வதற்காக குறில் எழுத்துக்கள் வந்து அடுத்த எழுத்தாக வந்து அமையும். அதை தான் வந்து உயிரளப்படை அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் படா அமை, விடா அது, உழா அர், படா அர். இப்போது இந்த படா படாமை அப்படின்றது வந்து இருக்கும்பொழுது படா அமை அப்படின்னு வரும். இந்த டாவில் வந்து ஆ அப்படின்ற எழுத்து இருக்கிறதால அதனுடைய குறியிலான ஆ வந்து அளபெடுத்து வரும். விடாதுல டால வந்து ஆ இருக்குது. ஸோ அதனுடைய குறியிலான ஆ அளபெடுத்து விடாது விடா அது அப்படின்னு சொல்லி ஓசையை நிறைவு செய்கிறதுக்காக அளபெடுக்கிறதுக்கு தான் வந்து உயிரளப்படை அப்படின்னு சொல்கிறோம். உயிரளப்படை வந்து மூன்று வகைப்படும். அதுதான் முன்னாடியே பார்த்தோம், செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை அப்படின்னு சொல்லி மூன்று வகைப்படும். ஃபஸ்ட்டு வந்து செய்யுளிசை அளபடை. செய்யுளிசையில் வந்து அதை வந்து இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லி இன்னொரு பேராலையும் வந்து குறிப்பிடுவோம். செய்யுளில் இசையை நிறைவிக்க வரும் அளபடை வந்து செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ணுவோம்னா உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழும் அதனுடைய குறில் எழுத்துக்கள் பெற்று மிக்கு ஒழிக்கும். இதை தான் வந்து செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடைன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு கெடா அ, விடா அர். இதில் டா அப்படின்ற நெடில் எழுத்து அதனுடைய குறிலான ஆ அப்படின்ற எழுத்தோட அளபெடுத்து ஒழிக்கிறதால இதை வந்து செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து இன்னிசை அளபடை. ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசையை தருவதற்காக குறில் நெடிலாக மாறி அளபெடுத்தால் அது வந்து இன்னிசை அளபடை. இது மூன்று அசைகளை கொண்ட காய்ச்சீராக இருக்கும், ஈ எனும் எழுத்தில் முடியாது. எக்ஸாம்பிள் வந்து உடுப்பதுவும் உண்பதுவும். உடுப்பதுவும் இதை வந்து அசைகளாக பிரித்தோம்னாக்கா உடு இப் அது ஒரு அசை, பது ஒன்று, உம், மொத்தமாக வந்து மூன்று அசைகள் வந்து இதில் இருக்குது. இது எதுன்னு பார்த்தோம்னாக்கா உடுப்பதுவும்
லாஸ்ட் வந்து காய்ச்சீராக இருக்கும். இது என்ன காய் அப்படின்னாக்கா கருவிளங்காய். உடுப்பதுவும் அப்படின்றது வந்து கருவிளங்காய் அப்படின்றதுல வரும். ஸோ இன்னிசை அளபடைனாக்கா ஓசை வந்து குறையாத பொழுதும் நம்ம அதை வந்து உச்சரிக்கும் பொழுது நமக்கு அது ஒரு இனிய ஓசைக்காக வந்து உயிரெழுத்துக்கள் அளபெடுப்பது தான் வந்து இன்னிசை அளபடை. அடுத்தது வந்து சொல்லிசை அளபடை. ஓசை குறையாத இடத்திலும் பெயர் சொல் வினையச்சம் பொருளை தரும் பொருட்டு அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. அதாவது தழீஈ அப்படின்ற அந்த இதில் வந்து தழீ அப்படின்றது தொழிற் பெயர் சொல். தழீஈ அப்படின்னாக்கா தழுவி. தழீ அப்படின்றது வந்து தொழிற் பெயர் சொல்லை குறிக்கிறது. தழீஈ என்ற வினையச்ச சொல்லாக அளபெடுத்தால் அதுக்கு தான் வந்து சொல்லிசை அளபடை. அதாவது ஊசை குறையாத இடத்திலும் பெயர் சொல் வினையச்சம் பொருளை தரும் பொருட்டு அளபெடுப்பது. எடுத்துக்காட்டு வந்து உரணசெய்யி வரணசெய்யி நசெய்யி. ஒரு பெயர் சொல் இருக்குனாக்கா அது வந்து வினையச்சம் பொருளை தருவதற்காக ஒரு எழுத்துக்கள் வந்து அளவெடுப்பது தான் வந்து சொல்லிசை அளபடை. நெக்ஸ்ட் வந்து ஒற்றளபடை. ஓசை குறையும் இடத்தில் ஒற்றெழுத்துக்கள் மிக்கு ஒழிப்பது ஒற்றளபடை எனப்படும். உயிரளபடை அப்படின்னாக்கா அதில் வந்து உயிரெழுத்துக்கள் தான் வந்து அளவெடுக்கும், அதனால் வந்து அது உயிரளபடை. ஒற்றளபடையில் வந்து ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பதால் இது வந்து ஒற்றளபடை. ஒற்றெழுத்துக்களில் எந்த பணி எழுத்துக்கள்லாம் வந்து அளபெடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 11 எழுத்துக்கள் இங்கு இஞ்சு இன்னு இந்து இப்பு இம்மு இல் எப்படி அளவெடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மடங் கலந்த மன்னனே. இதில் அந்த இங் அப்படின்ற எழுத்து வந்து ஒற்றெழுத்து வந்து அளவெடுத்து அதனுடைய ஓசை குறைந்த இடத்தை வந்து நிறைவு செய்வதற்காக இங் அப்படின்றது வந்து மடங் அப்படின்றது வந்து மடங் அப்படின்று அளபெடுத்து வந்திருக்கிறதால இது வந்து ஒற்றளபடை. அடுத்தது வந்து குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் அப்படின்னாக்கா குறுகிய ஓசையுடைய இகரம் அப்படின்றது வந்து பொருள். அதாவது குற்றிய லிகரத்தை நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னா குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் அப்படின்னு வரும். அதாவது குற்றியலிகரத்தில் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது தான் வந்து குற்றிய லிகரம். நிலை மொழி குற்றிய லுகரமாகவும் வருமொழி யகரமாகவும் அமைந்தால் அது குற்றிய லிகரம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வண்டியாது அப்படின்ற வார்த்தையை பிரித்தோம்னாக்கா வண்டு கூட்டல் யாது அப்படின்னு சொல்லும். இதில் வந்து வண்டு அப்படின்றது வந்து நிலைமொழி, யாது அப்படின்றது வந்து வருமொழி. நிலைமொழி ஈறு கடைசி வந்து கடைசி எழுத்து வந்து உகரம். அதாவது ஊ காலேந்து நா வரைக்கும் அது வந்து உகரம். அதாவது கு நியூ சு நியூ அப்படின்னு நூ வரைக்கும் முடிஞ்ச அந்த எழுத்துக்களாக இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து வந்து யா யகரமாக இருந்தால் அது வந்து குற்றியலிகரம். இப்போது வண்டு ப்ளஸ் யாது இந்த எழுத்து வந்து புணர்ந்து எப்படி வருதுன்னா வண்டியாது அப்படின்னு வரும். ஸோ வண்டு அப்படின்றப்போ அந்த டூ வந்து அழுத்தமாக இருக்கும், அதனுடைய ஓசை அதிகமாக இருக்கும். இது வந்து இரண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் வண்டி வண்டியாது அப்படின்னு வரும். அப்போது அந்த டூ அப்படின்ற அந்த ஒரு மாத்திரை அளவு வந்து வண்டியாதுன்னு மாற்றினதில் அந்த டீயில் வந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது தான் வந்து குற்றிய லிகரம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நாகு கூட்டல் யாது அப்படின்னு. இப்போ நாகுன்றது வந்து நிலைமொழி, நிலைமொழி ஈட்டில் வந்து கு அதாவது உகரம் இருக்குது. ஸோ அதே மாதிரி வருமொழி முதல்ல வந்து யகரம் இருக்குது. நாகு யாது நாகு யாது அப்படின்றப்போ அந்த கு வந்து நல்லா அழுத்தமாக இருக்கும் ஒரு மாத்திரை அளவு. அதுவே வந்து புணர்ந்ததுக்கப்புறம் ரெண்டும் வந்து சேர்ந்ததுக்கப்புறமா நாகியாது நாகு யாது நாகியாது. அப்போது அந்த கூன்ற இடத்துல வந்து ஒரு மாத்திரை அளவு ஒளி இருந்திருக்கு. இந்த கீ அப்படின்னு மாறினதுக்கப்புறம் இதனுடைய மாத்திரை வந்து குறைந்து
அரை மாத்திரை அளவு ஒழிக்கிறதுக்கு தான் வந்து குற்றிய லிகரம். ஆறாவது வந்து குற்றிய லுகரம். குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, தனி நெடிலை அடுத்தும் இரண்டுக்கு மேற்பட்ட வல்லின எழுத்துக்கள் மீதும் ஊர்ந்து வரும் உகரமாகும். தனிக்குறிலை அடுத்து வராது, குற்றியழுகரம் தனிக்குறிலை அடுத்து வராது. இது வந்து ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது வந்து குற்றியழுகரம். குற்றியழுகரம் மொத்தமாக வந்து ஆறு வகைப்படும். அது என்னென்னு பார்க்க போனோம்னா, நெடில் தொடர் குற்றிய லுகரம், ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம், உயிர்தொடர் குற்றிய லுகரம், வன்தொடர் குற்றிய லுகரம், மென்தொடர் குற்றிய லுகரம் மற்றும் இடைத்தொடர் குற்றிய லுகரம் ஆகிய ஆறு வகையாக வந்து இதை வந்து பிரிக்கிறாங்க. குற்றிய லுகரம்னால தனி நெடிலை அடுத்து வரும் இரண்டு மேற்பட்ட வல்லின எழுத்துக்கள் மீதும் ஊர்ந்து வரும் உகரமாகும். அதாவது தனி நெடிலுக்கு அடுத்து உகரத்தில் முடிஞ்சதுன்னா அது வந்து குற்றிய லுகரம். ஃபஸ்ட்டு வந்து நெடில் தொடர் குற்றிய லுகரம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, நாடு, காது, ஊரு, காசு, இதில் வந்து நெடில் எழுத்துக்களுக்கு அடுத்து உகரம் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நெடில் தொடர் குற்றிய லுகரம். அடுத்தது ஆயுத தொடர் குற்றிய லுகரம். ஆயுத எழுத்துக்கு அடுத்து உகரம் வந்திருக்கிறதால ஆயுத தொடர் குற்றிய லுகரம். உயிர் தொடர் குற்றிய லுகரம். இரண்டு வல்லின உயிரெழுத்துக்களுக்கு அடுத்து உகரம் வந்திருக்கிறதால இது வந்து உயிர் தொடர் குற்றிய லுகரம். வன்தொடர் குற்றிய லுகரம். வன்தொடர் குற்றிய லுகரத்தில் வந்து மொக்கு, கச்சு, பட்டு. மென்தொடர் குற்றிய லுகரம் வந்து உரங்கு, கொஞ்சு, ஆண்டு. அதாவது லாஸ்ட் வந்து இடைத்தொடர் குற்றிய லுகரம், கொய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. இதில் நெடில் தொடர் குற்றிய லுகரம் வந்து நெடில் எழுத்துக்கு அடுத்து உகரம் வரும். ஆயுத தொடர் குற்றிய லுகரத்தில் வந்து ஆயுத எழுத்துக்கு அடுத்து உகரம் வரும். உயிர் தொடர் குற்றிய லுகரத்தில் இரண்டுக்கு மேற்பட்ட உயிரெழுத்துகளுக்கு அடுத்து வந்து உகரம் வரும். வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் இதில் எடுத்தோம்னாக்கா வல்லினம், மெல்லினம், இடையினம் இந்த எழுத்துக்களுக்கு அடுத்தடுத்து வந்து உகரம் வரும். ஸோ இதுதான் வந்து வன்தொடர் குற்றிய லுகரம், மென்தொடர் குற்றிய லுகரம் மற்றும் இடைத்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி ஆறு வகையாக பிரிக்கிறோம். இதான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது ஏழாவது வந்து ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம்னா ஐ அப்படின்ற எழுத்துக்கு வந்து இரண்டு மாத்திரை அளவு வந்து இருக்குது. ஸோ அந்த இரண்டு மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையாகவோ அல்லது ஒன்றரை மாத்திரையாகவோ அளவில் குறுகி ஒழிப்பது தான் வந்து ஐகார குறுக்கம். அதனுடைய பேர்லேயே இருக்குது, குறுக்கம். ஐ அப்படின்ற எழுத்தினுடைய ஒளி அளவு வந்து குறைந்து ஒழிப்பது வந்து ஐகார குறுக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐவர், கலைஞர், மனை, இது எல்லாத்துலேயுமே ஐ அப்படின்ற எழுத்து வந்து இருக்குது. அதனுடைய மாத்திரை அளவு வந்து இரண்டு மாத்திரை அளவில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஐ அப்படின்றது வந்து முதலில் குறுகி, ஐகாரம் முதலில் குறுகி 50 அப்படின்று ஒன்றரை மாத்திரை அளவிலும், இடையில் தலைவன் அப்படின்ற வார்த்தையில் இரண்டாவதாக இடையில் வந்து ஐன்றது வந்து வந்து ஒரு மாத்திரை அளவிலும், கடைசியில் கடலை அப்படின்ற வார்த்தையில் ஐ வந்து ஒரு மாத்திரை அளவிலும் குறைந்து ஒழிப்பது ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் வந்து மூன்று இடங்களிலுமே குறுவோம். அது முதலில் வந்து ஐகார குறுக்கம் வந்துச்சுன்னா ஒன்றரை மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும். இடையிலும் கடையிலும் வந்துச்சுன்னா அதனுடைய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து ஒரு மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும். அதுதான் வந்து ஐகார குறுக்கம். எய்த் வந்து ஔகார குறுக்கம். ஔ அப்படின்ற எழுத்தினுடைய மாத்திரை வந்து இரண்டு மாத்திரை அளவு, அது இரண்டு மாத்திரையிலிருந்து ஒன்றரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது வந்து ஔகார குறுக்கம். இந்த ஔகார குறுக்கம் வந்து மொழியினுடைய முதலில் மட்டுமே வரும். இந்த ஐகார குறுக்கம் மாதிரி மொழியினுடைய இடையிலும் வராது, இறுதியிலும் வராது. ஔகார குறுக்கம் மொழியின் முதலில் மட்டுமே வரும். எக்ஸாம்பிள் வந்து அவ்வையார், வௌவால். நம்ம பொதுவாக வந்து ஔ அப்படின்னு சொல்கிறப்போ நல்லா அழுத்தமாக ரெண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும். ஔவை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய மாத்திரை அளவு சற்று குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவு ஒழிக்கும். இதுதான் வந்து ஔகார குறுக்கம். நைன்த் ஒன் வந்து மகர குறுக்கம். மகர குறுக்கம் அப்படின்னாக்கா மகர குறுக்கம் அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும். எக்ஸாம்பிள், அம்மா, பாடம் அப்படின்ற எழுத்தில் வந்து மகரத்திற்குரிய
மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை அளவு சரியாக இருக்குது, அது வந்து முழுமையாக ஒழிக்குது. அம்மா பாடம் அப்படின்னும் பொழுது அதுக்கான அழுத்தம் வந்து அரை மாத்திரை அளவு கரெக்டாக இருக்குது. ஸோ இது எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் வந்து வளம் வந்தான் அப்படின்னும் பொழுது வளம் வந்தான் அம்மா அப்படின்றப்போ நல்லா அழுத்தமாக இருக்குது. வளம் வந்தான் அப்படின்றப்போ அந்த இம்முடைய வந்து ப்ரொனவுன்ஸ் வந்து குறையுது. ஸோ இதை தான் வந்து அதோடைய மாத்திரை வந்து குறைந்து அரை மாத்திரையிலேருந்து குறைந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது தான் வந்து மகரக்குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இரண்டு சுழி இன்னும் மூணு சுழியின் எழுத்துக்களை அடுத்து மகரமெய் வந்தால் மகரக்குறுக்கம். எடுத்துக்காட்டு வந்து மருண் போன். இதில் ரெண்டு சுழியின் மூணு சுழியின் இதுக்கு அடுத்தது வந்து மகரமெய். மகரமெய்னாக்கா மெய்யெழுத்தான மகர எழுத்து இம் அது வந்துச்சுனாக்கா அது வந்து மகரக்குறுக்கம் சொல்லி சொல்கிறோம். ஸோ போன் மருண் அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்து மகரக்குறுக்கம். இதனுடைய மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரையிலேருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழி. பத்தாவது வந்து ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம்னாக்கா தனிக்குறிலை அடுத்து வரும் இல் இல் மெய்யெழுத்துக்கள் வருமொழி முதலில் தகரம் வருமாயின் ஆயுதமும் பிறவும் தோன்றும். எக்ஸாம்பிள் கல் ப்ளஸ் தீது அப்படின்றது வந்து கக்ரீது அப்படின்னு வரும். இதில் வந்து வருமொழியினுடைய இறுதியில் சின்ன இல் இல்லைனா பெரிய இல் வந்துச்சுனாக்கா நிலைமொழியின் இறுதியில் சின்ன இல் இல்லைனா பெரிய இல் வந்து வருமொழி முதலில் தகரம் அதாவது தாளை வந்து த தா தி தி தூ தூ அதுலேருந்து தௌ வரைக்கும் உள்ள எழுத்து ஏதாவது ஒன்று வந்திருந்ததுனாக்கா அது வந்து எப்படி மாறும் அப்படின்னாக்கா ஆயுத எழுத்தாக மாறி குறுக்கம் அடையும். இதுதான் வந்து கல் ப்ளஸ் தீவி ஈக்குவல்ட்டு கற்றி இதுன்னு வரும், பல் ப்ளஸ் துளி ஈக்குவல்ட்டு பக்ருளி அப்படின்னு வரும். அதாவது நிலைமொழியுடைய ஈட்சியில் வந்து இல்லு வந்து வருமொழியின் முதலில் வந்து தகரம் வந்துச்சுன்னா அது வந்து ஆயுத குறுக்கமாக மாறும். அதனுடைய ஓசை வந்து அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும். இதுதான் வந்து ஆயுத குறுக்கம். அடுத்தது வந்து முற்றிய லுகரம். அதாவது தனிக்குறிலை அடுத்து சொல்லின் ஈற்றில் வல்லின மெய்யின் மேல் ஏறி வரும் உகரமும் மெல்லின எழுத்துக்களோ இடையின எழுத்துக்களோ சொல்லின் ஈற்றில் அமைந்து அவற்றின் மேல் ஏறி வரும் உகரமும் முற்றிய லுகரம் எனப்படும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பசு பகு படு அது தபு பொரு காணு உண்ணு உமுரு. இது வந்து மெல்லின உகரம். அதாவது ஞஞ்சன நமன அப்படின்ற எழுத்துக்களுக்கு அடுத்து வந்து உகரம் வந்திருக்கிறதால அது வந்து முற்றியல் உகரம். லாஸ்ட் வந்து எழு தள்ளு கதவு ஈற்றிலுள்ள இடையின உகரம். அந்த சொல்லினுடைய இறுதி எழுத்து வந்து இடையின எழுத்துக்களாக வந்து உகரமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து முற்றியல் உகரம். முற்றியல் உகரம் வந்து ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் அதே ஒரே மாத்திரை அளவில் ஒழிப்பது தான் வந்து முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்க்க போகிறது வந்து போலி. போலி அப்படின்னாக்கா போல இருத்தல் அப்படின்னு இன்னொரு பொருளும் இருக்குது. போலி அப்படின்றது வந்து மூன்று வகைப்படும். என்னென்னு பார்த்தோம்னா முதற்போலி இடைப்போலி மற்றும் கடைப்போலி. ஃபஸ்ட்டு முதற்போலி அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். முதல் எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது வந்து முதற்போலி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ச ஞ யா ஆகிய எழுத்திற்கு முன் வரும் அகரத்திற்கு பதில் ஐகாரம் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ச ஞ யா அப்படின்னு எழுத்து வந்துச்சுனாக்கா அதுக்கு முன்னாடி இருக்கிற அகரத்துக்கு பதிலாக வந்து ஐகாரம் அமையும். இப்போ மஞ்சு அப்படின்னு இருக்குன்னா அதை வந்து மா அதாவது சா ஞா யா அப்படின்ற அந்த மூணு எழுத்து மெய்யெழுத்தில் இஞ்சு அப்படின்ற மெய்யெழுத்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து அகரமாக இருக்குது அதாவது மா இருக்குது. அப்படி இருந்துச்சுனாக்கா அதுக்கு பதில் வந்து ஐகாரம் அமையும். இப்போ மஞ்சு அப்படின்னு இருக்குனாக்கா மாவுக்கு பதில் ஆவுக்கு பதில் ஐகாரம் அமைஞ்சுன்னா மைஞ்சு அப்படின்னு வரும். ஸோ இப்போ மஞ்சு அப்படின்னாலும் மைஞ்சு அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மீனிங் தான். ஸோ இது வந்து முதற்போலி அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து மயல் அப்படின்றதில் மாக்கு பதிலாக மை அப்படின்னு வரும்.
நயம் அப்படின்றதுல வந்து நயம் அப்படின்னு வரும், பசல் அப்படின்றது வந்து பைசல் அப்படின்னு மாறும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து முதற்போலி. நெக்ஸ்ட்டு வந்து இடைப்போலி, சொற்களுக்கு இடையில் ஐகாரம் அமையும், அப்படி அமைஞ்சதுன்னா அது வந்து இடைப்போலி. ஃபார் எக்ஸாம்பிள், அரசியல் அப்படின்றதுல இந்த சொல்லினுடைய இடையில் வந்து அரசியல் ஐகாரம் ரை அப்படின்ற ஐகாரம் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரியே அரையர் அப்படின்றது வந்து அரையர் அப்படின்னும், அமைச்சு அமைச்சு, ஐநூறு அப்படின்றது வந்து ஐநூறு அப்படின்னும், இளஞ்சி அப்படின்றது இளைஞ்சி அப்படின்னு. அதாவது இந்த சொல்லுக்கு இடையில் வந்து ஐகாரம் அமைஞ்சு வந்திருக்கு, இது வந்து இடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வந்து கடைப்போலி அல்லது இறுதிப்போலி அப்படின்னு ரெண்டில் எது வேணாலும் சொல்லி குறிப்பிடலாம். அதாவது மகர மெய் வந்து நகர மெய்யாகவும் லகர மெய் வந்து ரகர மெய்யாகவும் மாறிச்சுன்னா அது மாறியிருந்தால் அது வந்து கடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், பந்தல் அப்படின்றது வந்து பந்தர் அப்படின்ற ஒரு வார்த்தையாகவும், நிலம் அப்படின்றது வந்து நிலன் அப்படின்னும், குடல் குடர், சாம்பல் சாம்பர். அதாவது மா வந்துச்சுனாக்கா நாவாக மாறும், லா வந்துச்சுன்னா ரகரமாக மாறும். இது இப்படி மாறி இருந்ததுன்னா இது வந்து கடைப்போலி அல்லது இறுதிப்போலி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து முற்றுப்போலி. முற்றுப்போலி அப்படின்னா என்னன்னாக்கா, முதற்போலி இடைப்போலி கடைப்போலி என மூன்று போலிகளுமே மூன்று எழுத்துக்களும் மாறி இருந்து பொருள் மாறவில்லை என்றால் அதுதான் வந்து முற்றுப்போலி. அதாவது இந்த சொல்லில் வந்து முதற்போலியும் வரும், இடைப்போலியும் வரும், கடைப்போலியும் வரும், மூன்று போலிகளுமே சேர்ந்து அதனுடைய பொருள் மாறாமல் இருந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் தான் வந்து முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐந்து அப்படின்ற வார்த்தை வந்து அஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐந்துனாலும் அதே மீனிங் தான், அஞ்சுனாலும் அதே மீனிங் தான். இதில் முதற்போலி அப்படின்னு பார்த்தோம்னா ஐ அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக ஆ வந்திருக்கு, இடைப்போலியில் இந்துக்கு பதிலாக இஞ்சி வந்திருக்கு, இறுதி போலி என்னன்னு பார்த்தோம்னா தூக்கு பதிலாக சூ வந்திருக்கு. இதில் வந்து முதலிலும் மாறியிருக்கு, இடையிலும் மாறியிருக்கு, இறுதியிலும் மாறியிருக்கு. ஸோ இதில் வந்து முதற்போலி இடைப்போலி கடைப்போலி ஆகிய மூன்று போலிகளுமே வந்து வந்திருக்கிறதால இதை வந்து ஒரு முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு முற்றுப்புள்ளிக்கு எடுத்துக்காட்டான ஒரு வார்த்தைன்னு சொன்னோம்னா அதை வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஐந்து அப்படின்ற வார்த்தையை சொல்லலாம். ஐந்து அப்படின்னாலும் அஞ்சு அப்படின்னாலும் மீனிங் சேம், போலி மட்டும் வந்திருக்கும், மூன்று போலிகளுமே அதில் இருக்கும். அடுத்தது வந்து சத்தியக்கரம். சத்தியக்கரம்னா வடமொழியில் போலி அதாவது எழுத்து போலி அப்படின்றத சத்தியக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஔ என்ற எழுத்து சத்தியக்கரமாகும், கூட்டெழுத்துக்களால் உருவாகும் எழுத்துக்கள். அதாவது ஐ ஔ, ஐயா அப்படின்றத நம்ம தமிழில் வந்து அ இ யா ஐயான்னு போடுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான், பட் எழுத்து வடிவில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து சத்தியக்கரம். இன்னொன்று வந்து ஐயர் அப்படின்றது வந்து வடமொழியில் வந்து ஐயர் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் வந்து ஐயர் அப்படின்னு சொல்லுவோம். ஔவையார் அப்படின்றது வந்து ஔ போட்டு வை போட்டு ஔவை அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து ஆ இவ்வை அவ்வை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து ஐ ஔ அப்படின்றத வந்து சத்தியக்கரம் அப்படின்னு சொல்லி வடமொழியில் வந்து டினோட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம தமிழ் மொழியில் இருக்கிற போலி மாதிரி வடமொழியில் வந்து இதை வந்து சத்தியக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இடுகுறிப்பெயர். இடுகுறிப்பெயர் அப்படின்னா என்னன்னாக்கா, காரணமின்றி தொன்று தொட்டு ஆன்றோரால் வழங்கி வரும் பெயர்கள் வந்து இடுகுறிப்பெயர். இப்போ ஒரு பெயர் இருக்குன்னா அதை வந்து எதை காரணம் கருதி அந்த பெயரை வந்து அழைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க கூப்பிட்டாங்க, நம்ம கூப்பிட்றோம், இதனுடைய பெயர் இதுதான், இதை நம்ம இப்படி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறை இருக்கும். ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட பெயர்கள் தான் வந்து இடுகுறி பெயர். காரணமே இல்லாமல் காலங்காலமாக அதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்றப்போ அதனுடைய பெயர் வந்து இடுகுறி பெயர். இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து கல், களம், கண்ணல் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கல் அப்படின்றதுக்கு வந்து எதுக்காக வந்து அவங்க வந்து அது கல்லுன்னு பேர் வச்சாங்கன்னே நமக்கு தெரியாது. காலம் காலமாக அதை கல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து அதை கல்லுன்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படி இருக்கிற பெயர்களுக்கு தான் வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிற பெயர். இடுகுறி பெயரையே வந்து
இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இடுகுறி பொது பெயர் அப்படின்னாக்கா பொதுவாக அமையும் இடுகுறி பெயர்கள் அனைத்தும் வந்து இடுகுறி பொது பெயர்கள் ஆகும். எக்ஸாம்பிள் மலை, காடு, மாடு, பழம். இப்போ இந்த நாலு வார்த்தைகளுமே வந்து இடுகுறி பொது பெயர்கள். அதாவது காரணமே தெரியாமல் ஒரு பெயரை வச்சு அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பெயர் வந்து எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறையில் இருக்கிறதால இது வந்து இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் வந்து இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் வந்து தென்னை மரம், வாழைப்பழம் அப்படின் இருக்கிறதுல தென்னை மரத்தில் தென்னை அப்படின்றது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். மரம்ன்றது வந்து இடுகுறி பொது பெயர். இப்போ மரம், பழம் அப்படின்னாக்கா பொதுவான ஒரு பொது பெயர். மரம்னாக்கா எல்லா மரத்தையும் குறிக்கும். அதே மாதிரியே பழம்னாக்கா எல்லா வகையான பழங்களையும் குறிக்கும். ஸோ அதனால் அது வந்து இடுகுறி பொது பெயர். தென்னை வாழை அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட மரம். இப்போது ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒருத்தவங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அவங்கள வந்து சிறப்பு படுத்துறதுக்காக சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து தென்னை மரம், பல மரங்களில் தென்னையை மட்டும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்கிறதால அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். அதே மாதிரி பல பழங்களில் வந்து வாழையை மட்டும் நம்ம வந்து சிறப்பித்து கூறுறதால அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ இடுகுறி சிறப்பு பெயர்னாக்கா இடுகுறி பொது பெயருடன் சிறப்பு பெயரை சேர்த்து கூறுவது தான் வந்து இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பெயர்னா என்னன்றதை பார்த்தோம். அடுத்தது வந்து காரணப்பெயர். காரணம் கருதி வழங்கி வரும் பெயர்கள் காரணப்பெயர்கள். இடுகுறி பெயர்கள்னாக்கா காரணமின்றி ஏதோ குத்துமதிப்பாக ஒரு பெயர் சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். பட் காரணப்பெயர்கள்னாக்கா இந்த காரணம்னா இதனுடைய இந்த காரணத்தால் தான் இந்த பெயர் வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர்கள் தான் வந்து காரணப்பெயர்கள். எடுத்துக்காட்டு முக்காளி. முக்காளி அது எதுக்கு முக்காளின்னு சொல்கிறோம்னா அதுக்கு வந்து மூன்று கால்கள் இருக்குது. பறவை அப்படின்றத பறவைன்னு எதுக்கு சொல்கிறோம்னா அது பறக்கும், அதனால் அது வந்து பறவை. பறவை சின்னரா போட்டு பறவை வந்திருந்ததுனாக்கா அதுக்கு வேந்து கடல் அப்படின்ற இன்னொரு பெயர் இருக்குது பறவைக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா அது வந்து பறந்து விரிந்து இருப்பதால் அது வந்து பறவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் வந்து பறவை அப்படின்னா கடல் அப்படின்ற இன்னொரு மீனிங்கும் இருக்குது. காரணப்பெயர்லேயே காரண சிறப்பு பெயர். எக்ஸாம்பிள்ஸ் வந்து மோதிரம், கபிலர், வளையல் அப்படின்றது வந்து ஒரு காரணம் கருதி சிறப்பாக குறிப்பிடப்பட்ட பெயர் தான் வந்து காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பறவை, அணிகலன், புலவன். அதாவது பறக்கிறதால அது பறவை. அந்த பெயர்கள் வந்து பொதுவாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லோரும் பயன்படுத்துகிறதால அது வந்து காரண பொது பெயர். அணிகலன் அணியக்கூடிய கலன் அப்படின்றதால அதுக்கு வந்து அணிகலன். புலவன் அப்படின்றது வந்து புலமை உடையவன், அதனால் வந்து அதுக்கு வந்து புலவன் அப்படின்ற பெயர் இருக்குது. ஸோ அதே மாதிரியே காரண சிறப்பு பெயர் மோதிரம் அது வந்து வளைய வடிவில் இருக்குது அப்படின்றதால அதை வந்து காரண சிறப்பு பெயர் சொல்லி அதை வந்து அழைக்கிறோம். அடுத்தது மாத்திரை. மாத்திரை அப்படின்னா என்னன்னாக்கா ஒளியினுடைய அளவை கொண்டு, அதாவது ஒளினா சவுண்டு, சவுண்டை கொண்டு மாத்திரையை வந்து நிர்ணயம் செய்கிறாங்க. அதாவது ஒளி அளவு. ஒளி அளவுனாக்கா கண் இமைக்கும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம். கை நொடிக்கிற நேரம்னா ஒரு சொடுக்கு, ஒரு சொடுக்கு போகிற டைம். கண் இல்லைன்னா நம்ம டக்குன்னு ஒரு இமை, ஒரு கண்ணை மூடி டக்குன்னு திறக்கிற டைம், அதை தான் வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அதை தான் வரையறை பண்ணி எழுத்துக்களுடைய ஒளி அளவாக நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மாத்திரையை வச்சு பார்த்தோம்னாக்கா குறில் எழுத்துக்களுக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு. அதாவது ஒரு கை நொடிக்கிற டைமில் அந்த வார்த்தையை வந்து குறில் எழுத்துக்களை சொல்லலாம். அ, இ, உ, ஏ, ஓ அப்படின்ற அந்த கண் இமைக்கிற நேரம், கை நொடிக்கிற நேரத்துக்குள்ள அந்த உச்சரிப்பு இருக்கிறதால அதுக்கு வந்து ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்கிறாங்க. இதுவே நெடிலாக இருந்ததுனாக்கா ஆ, ஈ, ஊ, ஔ அப்படின்னு ரெண்டு சொடக்கு போகிற டைமில் வந்து டக்கு டக்குன்னு ரெண்டு கண் இமை டக்கு டக்குன்னு அடிக்கிற டைம் ஆகும்.
நெடில் எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து அதுக்கு வந்து ரெண்டு மாத்திரை அப்படின்னும், மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் அதெல்லாம் உச்சரிக்கிறதுக்கு அரை மாத்திரையும், மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம்லாம் கால் மாத்திரை, குச்சி அழுகிறம் குச்சி அழுகிறம் அரை மாத்திரை, ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் ஒரு மாத்திரை, உயிரள படைக்கு மூணு மாத்திரையும், ஒற்றள படைக்கு ஒரு மாத்திரையும் வந்து வரையறை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாத்திரை அப்படின்றது வந்து எழுத்துக்களை ஒளியினுடைய அளவு, அதாவது சவுண்டை வந்து நம்ம உச்சரிக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் தான் வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லி வரையறை பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து தமிழ் எழுத்துக்கள், தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, இறுதியாக ஆயுத எழுத்து வந்து 1. மொத்தமாக தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 247 எழுத்துக்கள் தான் வந்து தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள். அதில் உயிரெழுத்துக்கள் வந்து மொத்தம் 12 எழுத்துக்கள், அதில் 5 குறில் எழுத்துக்களும் 7 நெடில் எழுத்துக்களும் இருக்கும். மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18, 18 வந்து வள்ளினம் மெல்லினம் இடையினம் சொல்லி 6 6 3 6 வந்து பிரிச்சுருக்கோம். உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதை வந்து குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணலாம். குறில் எழுத்துக்களில் 90 எழுத்துக்களும், நெடில் எழுத்துக்களில் 126 எழுத்துக்களும் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் மொத்தமாக தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 247 எழுத்துக்கள் தான் வந்து தமிழ் எழுத்துக்கள். நமக்கு வந்து இப்போ கொஷின் கேட்குறப்பயே வந்து உயிர்மெய் குறில் எவ்வளோ, உயிர்மெய் நெடில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே பிரித்து பிரித்து கேட்கலாம். வள்ளினமெய், இடையினமெய், மெல்லினமெய், உயிர்குறில், உயிர் நெடில் அப்படின்னு சொல்லியும் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ தமிழில் மொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் 247.